வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்றைய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பண்டிகை காலம் நெருங்கி விட்டது. ஸோ தீபாவளி வரப்போகுது. எல்லாருமே இப்போ எப்படி திட்டமிட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது, பலகாரம் செய்கிறது மற்றும் மத்தாப்பு எல்லாமே ஸோ பிளான் போயிட்டுருக்கும். ஷாப்பிங் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ரெண்டு வாரம் தான் இருக்குது. ஸோ நம்ம வழக்கம் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எப்போதுமே உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதே போல் தான் ஸோ இந்த பண்டிகை காலத்துக்கு நம்ம எப்படி பணத்தை சேமிக்கிறது முன்கூட்டியே, அதே மாதிரி சேமித்த பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவு பண்ணுறது, எப்படி உங்கள் பணத்தை மிச்சம் படுத்தலாங்கிற சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பண்டிகை காலம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பண்டிகை காலத்தை நம்ம எந்த குறையும் இன்றி அழகாக நம்ம கொண்டாடணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தார், நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ பண்டிகை காலம் வரும்போது பணம் உடையா இருக்கே, கொண்டாடுவோமா வேணாமா அப்படின்னு கவலையை போக்கணுன்னா அதுக்கு திட்டமிட்டே ப்ராப்பராக சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ பண்டிகை காலத்துக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பணத்தை எடுத்து வைக்கணும். ஒரு வருஷத்துக்கு இந்த பண்டிகை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பண்டிகை வர ஒரு வருஷம் இருக்குல்ல, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் திட்டமிட்டு பணத்தை சேமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு தொகையை வந்து நீங்கள் வங்கி ஆர்டியில் போட்டு வைங்க. என் வங்கி ஆர்டினா கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாதம் மாதம் 500 ரூபாயோ 750 ரூபாயோ 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ 2000 2500 3000 உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ 500 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 6000 ரூபா கிடைக்கும். ஆர்டி மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 6182 ரூபா 750 ரூபா போட்டால் 9271 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா போட்டிங்கன்னா 12362 ரூபா கிடைக்கும். 1500 ரூபானா 18546 ரூபா கிடைக்கும். 2000 ரூபானா 24724 ரூபா கிடைக்கும். இதே 2500 ரூபா போட்டிங்கன்னா 30904 ரூபா கிடைக்கும். 3000 ரூபானா 37000 ரூபா கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கணும். இல்லை உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் உங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடன்னு நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு அதுக்கு தகுந்த அளவுல மாதம் மாதம் எடுத்து வைக்கிற பணத்தை நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் திட்டமிட்டபடி சேர்த்துட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்டிகை செலவு ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒரு பட்ஜெட் போடுங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் பட்ஜெட் போடுங்க. எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு செலவாகும், பலகாரம் செய்ய எவ்வளோ செலவாகும், பட்டாசு மத்தாப்பு மற்றும் உங்களுடைய செலவுகள், பண்டிகைக்கு நீங்கள் வச்சுருக்க செலவுகள் எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு இவ்வளோ ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் இவ்வளோ தொகை ஒதுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் போட்டுக்கோங்க. நீங்கள் பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்க அமௌண்ட்டில் 80% அந்த அமௌண்ட் அந்த செலவை குறைக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 10000 ரூபா இந்த தீபாவளிக்காக நான் ஒதுக்குறேன் அப்படின்னா நீங்கள் 8000த்துக்குள்ளே வந்து நீங்கள் செலவு முடிச்சுட்டு 2000த்தை சேமிக்க பாருங்கள். இந்த ரூலை வந்து நீங்கள் எந்த பண்டிகை காலத்துக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த செலவு செஞ்சாலுமே இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ பணமும் சேமிக்க அதிகமாக பணம் சேமிக்க முடியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 80%க்குள்ளே நீங்கள் ஒதுக்கியிருக்க அமௌண்ட்டில் 80%க்குள்ளே மொத்த செலவையும் முடிக்க பார்த்து மிச்சம் 20% தொகையை தனியாக வச்சுருங்க. ஒரு எமர்ஜென்சினா அதுலேருந்து எடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த 20% தொகையை நீங்கள் சேமிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்கள் நம்ம நிறையா செலவு பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு செலவுலேருந்து நம்ம எப்படி செலவை கட்டுப்படுத்தி பணம் சேமிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸோ பண்டிகைனாலே ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக போங்க, மொத்தமாக நீங்கள் எடுங்க. ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் ஒரே நாள் போய் எல்லாருக்கும் மொத்தமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எடுக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக பணம் குறையும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் கடையை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ பிராண்டட் ஷாப்பில் தான் வாங்கணும் இல்லாமல் நிறைய ஹோல்சேல், எல்லா ஊர்லேயுமே ஹோல்சேல் இல்லாத கடைகளே இருக்காது, கண்டிப்பாக ஹோல்சேல் கடை இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான ஆடைகளை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமாக நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 20% நீங்கள் சேமிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதே நீங்கள் வெளியில் உள்ள கடைகளையோ இல்லை மற்ற இடங்களையோ வாங்குறப்ப உங்களுக்கு 5000 ரூபா வருதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4000 ரூபாக்குள்ளே ஹோல்சேல் கடையில் முடிஞ்சிடும். அதை விட கம்மியாகவுமே வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது மினிமமாக 20% ஹோல்சேல் கடையில் எடுத்திங்கன்னா வந்து உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ரெஸ் விஷயத்தில்.
இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர், இல்லை எனக்கு வந்து ஹோல்சேல் கடையை விட ஆன்லைனில் தான் சீப்பாக தெரியுது, அப்போ நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஹோல்சேல் கடையை விட ஆன்லைனில் எனக்கு இன்னும் சீப்பாக இருக்குது, எனக்கு பிடிச்ச டிசைன் அப்படி தான் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் தாராளமாக ஷாப்பிங் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறப்ப ப்ராப்பராக பார்த்து கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ அப்படி ஷாப்பிங் பண்ணுறப்ப அந்த ஆன்லைனில் இருக்கிற கேஷ்பேக் ஆஃபரு, ரிவார்ட்ஸு, கூப்பன் கோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் குறைக்க முடியுமோ குறைச்சி நிறைய அமௌண்ட்டை பணத்தை சேமிக்க பாருங்கள். ஸோ இப்போ நிறையா கேஷ்பேக் ஆஃபர் உள்ள ஆப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா கேஷ்பேக்காக எடுங்க. ஸோ எல்லா ரிவார்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். கூப்பன் கோடெல்லாம் நீங்கள் வந்து கூப்பன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்லைனில் எவ்வளவு செலவு குறைக்க முடியுமோ குறைச்சி நீங்கள் பணத்தை சேமிக்க பாருங்கள். ஸோ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல்சேலுக்கும் இல்லை மார்க்கெட்டுக்கும் உள்ள ரேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து பலகாரங்கள், ஸ்வீட்ஸு, காரம் இதெல்லாம் நீங்கள் வந்து கடைகளில் ஆர்டர் பண்ணி வாங்குறத காட்டிலும் நீங்கள் வீட்டிலையே செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடையில் வாங்குகிற செலவை காட்டிலும் 80% தான் ஆகும். அதாவது நீங்கள் கடையில் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வீட்டில் அதே செஞ்சிங்கன்னா 800 ரூபா தான் ஆகும். ஸோ இதில் ஒரு 20% வந்து தாராளமாக சேமிக்கலாம். நான் இது சொல்கிறது வந்து மினிமம். ஸோ இதை விட அதிகமாகவும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க. ஸோ வீட்டில் பலகாரம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிறப்ப என்ன செய்யலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு சைடு உள்ள ஒரு 7-8 ஃபேமிலி சேர்ந்துக்காங்க. சேர்ந்து பல்காக ஒருத்தவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. ஸோ இத்தனை கிலோ ஸ்வீட்டு, இத்தனை டைப் ஆஃப் ஸ்வீட்டு வேணும், இத்தனை கிலோ காரம், 2 டைப்போ 3 டைப்போ வேணும், அது வந்து அந்த மாதிரி மொத்தமாக போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி இந்த பலகாரம் மொத்தமாக போடுறாங்க இல்லையா. ஸோ யார் வீட்டிலையாவது ஒருத்தவங்க வீட்டில் பொறுப்பெடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த 7-8 குடும்பங்களுக்கு தேவையான பலகாரம் அவங்க பல்காக போட்டு கொடுத்துட்டு அதை வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக வந்து அமௌண்ட்டை பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக 50% பணத்தை நம்ம சேமிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத வந்து இப்போ ஒரு 7-8 குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தான் வரும். இந்த மாதிரி ஆள் வச்சு செஞ்சால் பாத்திர வாடகை அவங்களுக்கு கொடுக்குற கூலி நம்ம பலகாரத்துக்காக கூடிய அந்த பொருள் செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கூலி மற்ற காரியங்கள்லாம் வேறுபடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யாராவது இந்த மாதிரி மொத்தமாக பலகாரம் போடுறவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 7-8 ஃபேமிலிக்கு செய்யணும், எவ்வளோ ஆகும் பொருள் செலவு, வாடகை, உங்களுக்கு கூடிய கூலி அப்படின்னு எவ்வளோ ஆகும்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க. ஒரு எஸ்டிமேட் கேட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்கா, அதாவது வெளியில் கடையில் வாங்கினா அதை விட பாதி ரேட்டோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸோ நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ 10 ஃபேமிலி சேர்ந்து செய்கிறீங்க, ஒரு 20,000 ரூபா ஆகுதுன்னா ஆளுக்கு 2,000 ரூபா பிரிச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்போ மாறுபடும்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட், அதாவது எத்தனை டைப் ஆஃப் ஸ்வீட்டு காரம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து மாறுபடும். ஸோ இதை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பலகாரங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ தேவையான அளவு மட்டுமே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பண்டிகை காலங்களில் வந்து நம்ம வீட்டில் மட்டும் செய்ய மாட்டோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து நமக்கு அவங்க வீட்டிலேருந்து தருவாங்க, நம்மளும் அவங்க வீட்டுக்கு தருவோம். ஸோ அப்போ வந்து எக்ஸஸாக பலகாரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம செய்கிறத எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் எதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத அழகாக கணக்கு பண்ணி ப்ராப்பராக கரெக்டான அளவு செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கூட செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிறதுக்கு அது காசு தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் ப்ராப்பராக கரெக்டான அளவு ஒரு திட்டமிட்டு நீங்கள் பலகாரம் எவ்வளோ போடணுங்கிறத திட்டமிட்டு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சில பலகாரங்கள்லாம் உடனே கெட்டு போயிடும், வச்சு சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் நிறையாவும் உடனடியாக தீத்துறணும் அப்படிங்கிற பலகாரங்கள் ரொம்ப கம்மியாகவும் போடுங்க. ஸோ இது மூலமாக உணவு விரயமாகறதும் தடுக்கலாம், உங்களோட பணத்தையும் சேமிக்கலாம். அடுத்து பண்டிகை காலங்கள், தீபாவளி என்னாலே பட்டாசு மத்தாப்பு தான். ஸோ இந்த மாதிரி பட்டாசு மத்தாப்பு இல்லாமல் தீபாவளி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பட்டாசு மத்தாப்பு இதெல்லாம் வாங்கும் பொழுது தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா பஜார் போடுவாங்க. அது எல்லா ஊர்லேயுமே ரொம்ப பிரபலம். ஸோ அதே மாதிரி அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் போடுற அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். அதுவும் முந்தின நாள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா பட்டாசு மத்தாப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ரேட்டு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா சீப்பாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தீபாவளி பஜார்னு போடுவாங்க இல்லையா, அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு, ஸோ அந்த பஜாரில் வாங்குறப்ப பட்டாசு செலவு மத்தாப்பு செலவுலாம் வந்து ரொம்பவே கம்மியாகும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சில இடங்களில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்வீட் பாக்ஸு அது மாதிரி பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து சில சமயம் தீபாவளி போனஸோடு சேர்த்து கொடுப்பாங்க. சில இடங்களில் போனஸ் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கிஃப்ட் பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டாசு மற்ற கிஃப்ட் பேக் யாருக்காவது உங்கள் வீட்டில் கிடச்சிச்சின்னா ஸோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வாங்குறத தவிர்த்து அளவாக வாங்குங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த தீபாவளி முடிச்சிட்டிங்க, ஒரு பண்டிகை காலம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணிங்கிறத ப்ராப்பராக எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பித்த செலவுலேருந்து லாஸ்ட்டாக செய்கிற செலவு வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக எழுதி வச்சு மொத்தமாக எவ்வளவு வந்து உங்களுக்கு பணம் செலவாயிருக்குங்கிறத ஒரு கணக்கு பாருங்கள். எப்போதுமே இது தீபாவளி பண்டிகை காலம்னால எந்த செலவு செஞ்சாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக கணக்கு எழுதி வச்சு எவ்வளோ ஆகிடுக்கு, பலகாரத்துக்கு எவ்வளோ, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு எழுதி வச்சுட்டு எவ்வளோ மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பண்டிகை கொண்டாட உங்களுக்கு இவ்வளவு தொகை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சோ எவ்வளவு தொகை ஆகுதோ அடுத்த வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா செலவாகும் விலையேற்றத்தை பொறுத்து. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஆகுது, ஸோ இந்த வருஷத்துக்கு நமக்கு ஒரு 20,000 ஆயிருக்கா, ஸோ அப்போ அடுத்த வருஷத்துக்கு ஒரு 25,000 26,000 ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கான பண்டிகை செலவை இந்த வருஷமே சேமிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான், அதை மறக்காமல் செய்யுங்க. ஸோ அப்போ அடுத்த வருஷ பண்டிகையும் நமக்கு பயம் இல்லாமல் எந்த விதமான பணப்பதட்டமும் இல்லை, பணம் இருக்கோ இல்லையோங்கிற பதட்டமும் இல்லாமல் அழகாக நம்ம கொண்டாடலாம். ஸோ இந்த சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வரப்போகிற பண்டிகை காலங்களில் ரொம்ப சேஃபாக ஷாப்பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க, சேஃபாக கொண்டாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மறக்காமல் நான் சொன்ன மாதிரி பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் ப்ராப்பராக செலவு பண்ணி பணத்தை மிச்சம் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.